அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபில வளங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பார்க்க போறோம். சரியா, இந்த தலைப்பு எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்ல ரொம்ப டீடைலா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் வளவலான்னு சொல்லி பார்க்க போறதுல அதுல ஷார்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டிஎன்பிசில என்ன கேட்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கோம். சரியா, முதல்ல இதை படிங்க, அதுக்கப்புறம் உள்ள டீடைலா நம்ம வந்து பாத்துக்கலாம். சரியா, வளங்கள் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. இருக்கிறதுலயே இந்த பாடம் கொஞ்சம் டஃப்பா வந்துருக்கும். வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10th இருக்கிற பாடம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டாஸா வந்து இருக்கும், அதுல நம்ம செலக்ட் பண்ணி படிச்சிடலாம். சரியா, ஏன் எல்லாத்தையும் உள்ள வச்சு படிச்சுக்கிட்டு அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரியா, வளங்கள் வளங்கள் பொறுத்த வரைக்கும் கனிம வளங்கள், ரைட்டா? கனிமம் நம்ம பூமியில இருந்து எடுக்கக்கூடியது இந்த கனிம வளங்கள்னு சொல்லுவாங்க. ரெண்டு டைப்பா வந்து பிரிப்பாங்க, அதாவது உலோக கனிமம் அலோக கனிமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா வந்து பிரிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து டோட்டலா நான் வந்து கொடுத்துட்டேன். சரியா, அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம், இதோ வந்து பார்க்கலாம். பட் இந்தியாவில் இந்த வளங்கள், அதாவது இந்த கனிம வளங்கள் இருக்கையா, இது எங்கெங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நான் இந்த ஒரு ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து சொல்ல போறேன். சரியா, சரி, உலோக கனிமங்கள் அலோக கனிமங்கள் முதல்ல இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான், உலோக கனிமங்கள் மின்சாரத்தை கடத்தும், அலோக கனிமங்கள் மின்சாரத்தை கடத்தாது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, ஓகே. உலோக கனிமங்கள்ல இரும்பு, அலுமினியம், இது எல்லாமே வந்து உலோக கனிமங்கள் வரும். அலோக கனிமங்கள்ல மைக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். சரியா, அதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு மாநிலங்கள், என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்ட், ரெண்டாவது ஆந்திரா, மூன்றாவது ஒடிசா, நான்காவது ராஜஸ்தான். ஜார்க்கண்ட், ஆந்திரா, ஒடிசா இந்த மூணு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். சரியா, ராஜஸ்தான் மட்டும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்கும். சரியா, இப்போ இந்த மாநிலங்களில் அதிகமாக நம்ம இந்தியாவில் கனிம வளங்கள் கிடைக்குது. சரிங்களா, பூமியில் வந்து நிறையா வந்து தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா ஜார்க்கண்ட். சரியா, ஜார்க்கண்ட்ல என்னென்ன அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு மூணு விஷயம் வந்து அதிகமா இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இரும்பு, தாமிரம், நிலக்கரி. சரியா, இரும்பு, தாமிரம், நிலக்கரி. இரும்பை பொறுத்த வரைக்கும் 25% உற்பத்தி கொடுக்குறாங்க. சரியா, 25% அளவுக்கு உற்பத்தி பண்றாங்க நம்ம இரும்பை, ரைட்டா? இரும்பு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு உலோகம் அப்படின்னா இந்த இரும்பு வந்து சொல்றான், இந்த கனிமம் அப்படின்னா இந்த இரும்பு வந்து சொல்றான். சரியா, இரும்பு பிளஸ் மேக்னீசியம் சேர்த்து சொல்லிக்கலாம். சரியா, சரி, இரும்பு 25% உற்பத்தி யார் பண்றாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாமிர உற்பத்தி, தாமிர உற்பத்தியில நம்ம இந்தியாவில் டோட்டலா 100% வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதுல 62% அளவுக்கு ஜார்க்கண்ட் உற்பத்தி பண்றாங்க. சரியா, அடுத்து நிலக்கரி உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நிலக்கரி உற்பத்தி நம்ம இந்தியாவிலேயே எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் தான். இதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னா கொடுக்கல. சரியா, மொத்தம் மூணு பாயிண்ட், ஒன்னு என்ன அப்படின்னா இரும்பு, ரெண்டாவது தாமிரம், மூணாவது நிலக்கரி. சரியா, மூன்றுமே உற்பத்தி தான், ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு படிவு, இன்னொன்று உற்பத்தி அப்படின்னு. சரியா, படிவுனா நம்ம இப்ப ஒடிசா மாநிலம் இருக்கு அப்படின்னா அந்த ஒடிசா மாநிலத்துல நிறைய இரும்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உற்பத்தி பண்றது கம்மியா உற்பத்தி பண்றாங்க, ரைட்டா? நான் எக்ஸாம்பிள் தான் ஒடிசா சொன்னேன், ஒடிசால இரும்பு வந்து அதிகமா இருக்கு. சரியா, ஓகே, இப்ப மூன்றுமே உற்பத்தி, ஜார்க்கண்ட்ல இரும்பு, தாமிரம், நிலக்கரி மூன்றுமே உற்பத்தியில முதலிடம் வகிக்குது ஜார்க்கண்ட். சரியா, அடுத்து ஆந்திரா, ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் படிவு, அதாவது மைக்கா படிவு அதிகமா வந்து இருக்கு, ரைட்டா? மைக்கா படிவு 41% அளவுக்கு படிவு எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கு. சரியா, இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுண்ணாம்புக்கல், சுண்ணாம்புக்கல் 20% அளவுக்கு உற்பத்தி பண்றாங்க. படிவு வேற, உற்பத்தி வேற. சரியா, இப்ப ஆந்திராவில் ரெண்டு விஷயம் வந்து அதிகமா இருக்கு, ஒன்னு மைக்கா படிவு அதிகமா இருக்கு, இன்னொன்னு சுண்ணாம்புக்கல் உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு. சரியா, இப்ப ஆந்திரா பார்த்தாச்சு, அடுத்ததாக மூன்றாவதாக ஒடிசா. ஸோ ஒடிசா பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ரெண்டு விஷயம் வந்து நிறைய அவங்க கிடைக்குது. என்ன அப்படின்னா மேங்கனீஸ் படிவு. சரியா, 44% அளவுக்கு மேங்கனீஸ் படிவு எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு, ரைட்டா? மேங்கனீஸ் அதிகமாக படிவு காணப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டா ஒடிசா, 44%. ஆனா உற்பத்தி பண்றது வேற ஏதாவது இருக்கலாம், ரைட்டா? இங்க என்ன படிவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மேங்கனீஸ் படிவு. சரியா, அடுத்து பாக்ஸைட், பாக்ஸைட்டோட தாது அல்லது படிவு 50.2% அளவுக்கு
ஒடிசால அதிகமா இருக்கு ஆனா உற்பத்தி அதிகமா பண்ணல ரைட்டா அதே மாதிரி பாக்ஸைட்ல அதிகமா உற்பத்தி பண்ணிருக்காங்க ரைட்டா இங்க இதுல தாதும் அதிகமா இருக்கு அதே மாதிரி உற்பத்தியாளரும் ஒடிசால சரியா மாங்கனீஸ் மாங்கனீஸும் கிட்டத்தட்ட இரும்போட ஒத்து போன ஒரு ஒரு டன் இரும்பு வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு 10 கிலோ மாங்கனீஸ் வந்து தேவைப்படும் சரியா ஒரு டன் இரும்பு செய்யறதுக்கு என்ன தேவைப்படுறது 10 கிலோ மாங்கனீஸ் வந்து தேவைப்படும் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாங்கனீஸ் அப்படிங்கிறது ரைட்டா பாக்ஸைட் பாக்ஸைட் அப்படிங்கிறது அலுமினியத்தோட தாது தான் பாக்ஸைட் ரைட்டா அலுமினியத்தோட தாது இந்த பாக்ஸைட்ல தான் அலுமினியம் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க சரியா ஓகே இப்ப முதன்மை உற்பத்தியாளர் யாரு பாக்ஸைட்டுக்கு ஒடிசா சரியா ஓகே அடுத்ததாக ராஜஸ்தான் 4வது மாநிலம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் தாமிர படிவு அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டா ராஜஸ்தான் ரைட்டா 53.81% அளவுக்கு தாமிர படிவு அதிகமா இருக்கு இந்த ராஜஸ்தான்ல அடுத்து ஜிப்சம் படிவு அதிகமா இருக்கு எவ்வளவு அப்படின்னா 81% அளவுக்கு படிவுகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு அப்ப ரெண்டு படிவு வந்து ராஜஸ்தான் அதிகமா இருக்கு ஒன்னு தாமிரம் இன்னொன்னு ஜிப்சம் சரியா சரி ஓகே அடுத்து நிலக்கரி நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் 90% அளவுக்கு படிவு வந்து நம்ம இந்தியாவில ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள் காணப்படுது அப்படிங்கிறது சரியா அதே மாதிரி நிலக்கரி உற்பத்தியில் அதிகம் அப்படின்னா ஜார்க்கண்ட் ரைட்டா ஆனா 90% படிவு எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள்ல இருக்கு சரியா இதைத்தான் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த எது எது எங்கெங்க அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரியா நான் அதைத்தான் ஒவ்வொரு மாநிலமா வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன ஜார்க்கண்ட் ரெண்டாவது ஆந்திரா மூணாவது ஒடிசா நாலாவது ராஜஸ்தான் சரியா நாலு இந்த 4 மாநிலங்கள் வந்து நல்லா வந்து பாத்துக்கணும் எது எது இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு தானே இருக்கு ஸோ ஈஸியா வந்து பாத்துக்கலாம் சரியா சரி அடுத்து மாங்கனீஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இந்த மாங்கனீஸ் உற்பத்தியில இந்தியா வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல 5வது இடத்துல வந்து இருக்காங்க எத்தனை இடத்துல 5வது இடத்துல இருக்காங்க சரியா மாங்கனீஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில MOIL அதாவது மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் இந்த ஒரு அமைப்பு அல்லது இந்த நிறுவனம் நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்த நிறுவனம் மட்டுமே உலக அளவில் 50% அளவுக்கு உற்பத்தி அதிகமாக பண்றாங்க வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவில் நாக்பூர் தான் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க சரியா MOIL அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து நால்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இது எதுக்காக வரும் அப்படின்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம் நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் 1981 தொடங்கப்படுது அதிகமாக இதோட பிரான்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு சரியா அலுமினியம் பாக்ஸைட் எங்க இருக்கு அதிகமாக எங்க இருக்கு ஒடிசால இருக்கு சரியா அப்ப அதோட நிறுவனமும் அதிகமாக ஒடிசால வந்து இருக்கு சரியா அடுத்ததாக ஒரு 3 உங்களுக்கு தெரியுமா வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துக்கோம் சரியா இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா கல்கத்தா நிலம் கல்லு நிலத்துல கல் இருக்கும் ஸோ கல்கத்தா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர் நாக்பூர் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் MOIL பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்திய சுரங்க பணியகம் இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் சரியா ஸோ இதில் ஓரளவுக்கு நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிறது முன்னால் இதை ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்துக்கோங்க மனப்பாடமும் படிக்கோங்க ரைட்டா உங்களுக்கு எப்படி மைண்டில் வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது ஜாக்ரபி வீடியோஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கொடுத்துருவோம் சரியா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஜாக்ரபி வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பெண்டிங்கில் வந்து விழுந்துருச்சு ஸோ நிறைய பேர் கேட்டீங்க சார் ஜாக்ரபி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுப்போம் நம்ம கொடுக்குற வீடியோஸ் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக ஜாக்ரபியில் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக மார்க் வந்து எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி சரியா நன்றி